பாரங்கும் பரவி கிடக்கும் என் தாய் தமிழ் உறவுகளை யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மோஸ்ட்லி வந்து தூண்டில் போட்டு எடுப்பாங்க, அந்த மீனை தூண்டில் போட்டு தான் பிடிக்க முடியும். பெரிய பெரிய போட்ஸ்லலாம் போய் ஷிப்பில் போய் அந்த தூண்டில் போட்டு எடுப்பாங்களே, அந்த மாதிரி தான் போட்டு எடுப்பாங்க. நல்ல வெயிட்டு நல்லா. இப்போ இங்கே நாங்கள் வந்து இதை வந்து ஒரு 20 LB சொல்லுவோம். நம்ம ஊர் வெயிட்டுக்கு பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் 10-11 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஊர் வெயிட்டுக்கு ஒரு 11 கிலோ வரும் அந்த விஷயம். நல்லா வெயிட்டு. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். நம்ம இங்கே மோஸ்ட்லி வந்து நம்ம ஊர்லலாம் நம்ம அந்த நல்லா அந்த அயனில் செஞ்ச அந்த நல்லா கத்தி வச்சுருப்போம், அதை வச்சு வெட்டுவோம். இங்கே நாங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இருங்க, இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நல்லா சிசர்ஸ் வச்சுருந்தாலே போதும். இதை நல்லா அப்படி கட் பண்ணி இப்படி எடுத்துடலாம். அதெல்லாம் நல்லாயிருக்கும், வெட்டலாம். செதில் இருக்கும், இதில் ரொம்ப இருக்காது, ரொம்ப டீப்பாக இதில் இருக்கிற மாதிரி இந்த குட்டி குட்டி மீனில் இருக்கிற மாதிரி நிறைய செதில்கள் இருக்காது. ஓரளவுக்கு தான், சும்மா அப்படி வச்சுட்டு லைட்டாக அப்படி அடிச்சிங்கன்னா போயிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும், உங்களுக்கு ஒரு சின்ன அதுக்கு இந்த மூச்சுக்குழாய் மாதிரி இருக்கும், அதுக்கிட்ட அதில் விட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து கிளிக்கிறத விட இங்கேருந்து கிளிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியே நேராக எடுத்துக்கலாம். ஓகேவா, இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அதுவா பாருங்க, இல்லை அப்படியே இருக்கு. இதெல்லாமே இதோட முடிஞ்சிடும். இந்த 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 கேப் இருக்கு இல்லையா, இதோட முடிஞ்சிடும். அதுக்கு மேலே எதுவும் இருக்காது, குடல் இருக்காது. அதனால் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு தான் செதில். இதுதான் செதில், அது இந்த சொல்லுவாங்களே அந்த சுவாசிக்கிறதுக்காண்டி பயன்படுத்துது மீன் சொல்லிட்டு. செதில் எடுத்துட்டு உள்ளது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம், உள்ள உள்ளது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அப்படியே ஃபுல் ஃபிஷ் அது அப்படியே நம்ம மேரினேஷன் போட்டு அப்படியே இது பண்ண இடிச்சு அரைச்ச அந்த பச்சை மிளகாய் இதை போட்டு நம்ம பண்ண வேண்டியதான். உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம்
சும்மா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டா போதும், லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு இல்லை நார்மலாக இது ஜஸ்ட் ஃபார் இது எப்படியுமே நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இது மேரினேஷன் வாஷ் பண்ண போகிறதுல எவ்வளோ உப்பு ஜாஸ்தியாக போனாலுமே இப்போ இதில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணிவிடுவோம் நம்ம. மேக்ஸிமம் அந்த ஸ்மெல் எடுத்து ஆமாம் ரிமூவ் பண்ணுறேன். நார்மலாக இந்த சீ ஃபுட் எல்லாமே இது பண்ணும்போது நம்ம அந்த ஃபிஷ்ஷுக்கு அப்புறம் ப்ரான்ஸு க்ராபு இதெல்லாமே வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவுகிறது நல்லது. உங்களுக்கு ஸ்மெல்க்கு எல்லா விஷயமே இதாக இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆன்டிபயோட்டிக், ரெண்டுமே ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக். அதனால் அதை போட்டு ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணி கொஞ்சம் இது பண்ணி கழுவிக்கிட்டோம்னா துள்ளிதான் இருக்கும். அதனால் இப்போ இதை போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே மேரினேஷன் போட்டுறாதீங்க. இதை அப்படியே போட்டுட்டு திருப்பி இவர் எடுத்து ஒரு கழுவு கழுவிட்டு முடிஞ்சிட்டார். இது ஆக்சுவலி நம்ம இதில்னால நம்ம இப்போ உடனே பண்ணுறோம். ஆக்சுவலி இதை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் இது பண்ணிவிட்டு சோக் பண்ணிட்டீங்கன்னா சோக் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இடிச்சு அரைச்ச பச்சை மிளகாய் மீனவர்களுக்கான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். நம்ம இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை. இப்போ பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கருவேப்பிள்ளை கொஞ்சம் அதிகமாகவே போடணும். நம்ம கருவேப்பிள்ளை எடுத்துக்கலாம். ஒரு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு ஒரு பிடி அளவுக்கு பூண்டு அப்புறம் இஞ்சி ஒரு மூணு நாலு துண்டு இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக மூணு துண்டு எடுத்துக்கிட்டால் கூட போதும். ப்ளஸ் வந்து ஒரு வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இருக்கணும். ஒரு ஆறு வெங்காயம் இருந்தால் ஓகே. ஒரு லெமன் இதில் பாதி யூஸ் பண்ணால் போதும். பாதி லைம் நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. தேவையான அளவு சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க, அது தேவையான அளவு உப்பு எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? நம்ம இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம்னா, முதல்ல எடுத்தோன்னா இதில் போட்டு நம்ம அந்த இதில் போட்டு இடிச்சிருவோம். நம்ம இடித்து முடிச்சிட்ட பிறகு அதை அப்படியே மிக்சியில் ஓட்டும் போது மீதி உள்ளது இந்த மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாமே நம்ம மிக்ஸியில் போடுறோம் இல்லையா, அதோட கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில் நீங்கள் வந்து மீனில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மேரினேஷன் வந்து அப்படியே நல்ல மீனில் அப்படியே பிடிச்சிட்ருக்கோம். நீங்கள் குக் பண்ணும்போது லைட்டாக ஆயில் விட்டால் போதும். அதனால தான் ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய், கருவேப்பிள்ளை, அப்புறமா பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, எல்லாமே ஒன்றாவே போட்டு அடிச்சிடலாம். எதுவும் தனித்தனியாக போடணுன்னு எதுவுமே அவசியம் கிடையாது. கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக இது பண்ணி இடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இடித்து முடிச்சிட்ட பிறகு இது நல்லா நம்ம இடித்து முடிச்சிட்ட பிறகு அதோட மிக்சியில் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம், பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு அரைச்சிட்டோம்னா மசாலா நமக்கு ரெடி ஆகிடும். நம்மளோட அந்த இடித்து அரைத்த பச்சை மிளகாய்க்கு மீனவர்களுக்குள்ள மசாலா நாங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட இது இப்போ எப்படி இடித்து அரைச்சேன்னு காட்டணும் இல்லையா, அதுக்குள்ளே அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துடுச்சு. அப்படியே பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோன்ட்டு. நம்ம எடுத்து எல்லா கேப்பு அந்த கேப்பில் எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணோம். உள்ளே போகணும். எட்டு மணி நேரம் கழிச்சு இதை செமையாக குக் பண்ணுறோம், சாப்பிட்றோம். நல்லா மீன் வந்து நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். எட்டு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இப்போ அதை சமைக்க தயாராகிடுச்சு. ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. மீன் ரெடி ஆயிடுச்சு.
ஓகே. அதுக்கப்புறமா இங்கே மேரினேஷன்லாம் கொஞ்சம் கீழே போயிருக்கு மீன் மேலே, அது எல்லாத்தையும் எடுத்து திருப்பி மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல மீன் மேலே மேரினேஷன் இதை ஓரளவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த பக்கமும் கொஞ்சம் இதாக இருக்கு இல்லையா, கிடைக்கிற இடத்துல மீனோட மேரினேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. மேலே எவ்வளோ எண்ணெய் தேவையோ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட விட அது இதாகும், லைட்டாக வச்சுருக்கோம். நம்ம ஃபயரை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் காட்டி வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா ஸ்லோ ஃபயர் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லோ ஃபயர் சுட சுட வடித்த சோறு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முழு மீனை வந்து இடிச்சரைச்ச பச்சை மிளகாய் முழு மீன் வறுவல் வறுத்துட்டு முடிச்சிட்டோம். அதோட நம்ம சொன்ன மாதிரி 150 வருஷ பழமையான இந்த பச்சை ரசமும் ரெடியாக இருக்குது. பச்சை ரசமும் ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெடி ஆகிடுச்சு. மண் சட்டி சோறு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், பச்சை ரசத்தை ஊற்றுறோம், மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கலாம். நல்லா குக் ஆயிருக்கு, அருமையான எங்களோட மேனேஜிங் டைரக்டர் சாப்பிடுவாரு. எங்களோட மேனேஜிங் டைரக்டர் தான் சாப்பிட ஆரம்பிங்க. இங்க ஆரம்பிங்க, நீ சாப்பிடுங்க. இந்த பசங்க ஓகே. ஆரம்பிங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபிஷ் சாப்பிடுங்க, ஃபிஷ் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. எங்க மேனேஜிங் டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபிஷ்.
மிக்க நன்றி. இதுக்கு அடுத்து ஒரு நிறைய வெரைட்டிஸ் நாங்க கொடுக்க போறோம். யூஎஸ்ல என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி நாங்க உங்களுக்கு சமைச்சு காட்ட போறோம். எல்லாத்தையும் எங்களோடய இருந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வர மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒரு நா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம்.